பந்தவினையும் வருகின்ற வள்வுனையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே நகர் நகர்ச்சேவகா என்று துருநீர் அணிவோர்க்கு வராதேவினை வேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புது யூர்த்தத்துக்காக நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அதுவும் ராசி பலன் ஏராளமான பேர் எங்கிட்ட ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கக்கூடியவங்க திருநெல்வேலி மதுரை அதே மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் ஈரோடு வெளிநாட்டில் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து யூடியூப்பில் பார்த்து கூப்பிட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா சார் நான் இந்த ஆன்மீக தகவல் நான் கடைபிடிக்கிறேன் எனக்கு சக்சஸாக இருந்துட்டுருக்கு நான் இந்த ஆன்மீக தகவல் பண்ணுறேன் எனக்கு ஒரு பெரிய ச சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம வந்து ஆன்மீக தகவலில் சொல்ல போகிறோம் சரி வேண்டுதல் இந்த வேண்டுதல் நிறைவேற்றணும் இந்த வேண்டுதல் எத்தனையோ வேண்டின்னு இருக்க பகவானே எனக்கு வந்து அது நிறைவேற்றணும் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் இதெல்லாம் வேண்டின்னு இருக்கிறவளுக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் இந்த துர்கா சப்தசதி பாராயணத்தோடு சேர்ந்து ஸ்வயம் வரா கலா பார்வதி ஜபம் கூட்டு பிரார்த்தனையாக லோகக்ஷேமத்துக்காக நம்ம எடுத்து பண்ணுறோம் இது ஆன்லைனில் நீங்கள் இருந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் குடும்பத்தில் இருக்கிறவாளுடைய பேர் நட்சத்திரத்தோட நீங்கள் பதிவு பண்ணி சார் எனக்கும் நான் அந்த ஹோமத்தில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தாராளமாக பங்கேற்கலாம் இதில் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோம் இது வந்து எழுநூறு மந்திரங்களை கொண்டது பதிமூணு அத்தியாயங்களை கொண்ட அற்புதமான பாராயணம் இந்த பாராயணம் நீங்கள் நம்ம சேர்ந்து நம்ம வேண்டினால் நிச்சயம் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அது உண்மை நீங்களும் சேர்ந்து பங்கெடுத்துக்கோங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்து செய்வோம் நல்லதே நடக்கும் சரி இன்றைய தினத்தில் நான் வந்து நிறைய சுவாமிக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் மனசில் போட்டு குழப்பங்களாக இருக்கேன்னு அந்த காரியம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறேன் ஆன்மீக டிப்ஸ் அதாவது பிள்ளையாருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம் எந்த காரியமாக இருந்தால் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நேற்று நாம் கேட்ட கேள்வி ஆன்மீக கேள்வி என்னென்னா உண்டான ஜெம்ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிருந்த பவளம் இந்த பவளம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷகரமானது இந்த பவளத்தை நம்ம போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் நட்சத்திரங்கள் வருது இல்லையா அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு பெரிய சித்தர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கார் அவரை தேடி ஒருத்தர் போகிறார் அவர் தேடி போய் சுவாமி எனக்கு நிறையா தபஸ் இருக்கணும் உங்களை மாதிரியே நிறைய சித்திகள் வரணும் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னாரான் அப்பா அப்படி உடனுக்குடனே சித்திகள்லாம் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்துட்டோம்னா அதனுடைய பலன் உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை நான் ரொம்ப பக்குவப்பட்டுட்டேன் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் வேண்டார் பத்து நாள் ஆகிறது இருபது நாள் ஆகிறது முப்பது நாள் ஆகிறது அவர் காலுக்கடியிலேயே உட்காந்துருக்கார் சரி அவருக்கு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சித்தியை கொடுக்குறார் இதை நீ முக்கியமான தருணத்தில் தான் நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறார் உடனே அந்த இடத்துல ஒரு மான் ஓடுது தவிச்சு ஓடுது அதை ஒரு புளி துரத்துது ஏன்னா காட்டுக்குள்ளே தானே சித்தர்கள் இருப்பா இதை பார்க்குறார் ஆஹா இந்த மான் ஓடுது புளி துரத்துது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுற அந்த மானை அப்படியே புளியாக மாத்துற உடனே புளி திருப்பி இந்த புளியை பார்க்குது என்னடாது நம்ம புளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு புளியை விட்டுவிட்ட புளி கொஞ்சம் நாளில் போகுது நேராக காட்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கு அப்போ அந்த காட்டுக்குள்ளே வேட்டையாடக்கூடிய அந்த காட்டுக்குள்ளே புளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து நேராக காட்டுக்குள்ளே வேட்டையா அப்படியே பார்க்க புளி ஓடிகின்றே இருக்குது ஆகா இந்த புளி ஓடுதே இந்த புளியை எப்படியாவது நம்ம வந்து மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த புளியை ஒரு நாட்டு இளவரசர் மாதிரி மாற்றிட்டு பார்த்தோன்னே ஆகா இங்கே புலின்னு நின்றுருந்து இளவரசராக மாற்றிட்டார் இது இளவரசராகிட்டாரே சரி இவர் என்னை கொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு இவர் உருவத்தில் புளி ஆனால் இருப்பது இளவரசர் ஊருக்குள்ளே போய் அந்த இளவரசர் இந்த ராஜா கூட்டிகிட்டு போகிறார் நீங்கள் சின்ன வயசாக இருக்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் வாங்க எங்கள் நாட்டிலே இருப்போம் இவர் ஊருக்குள்ளே போனவுடனே பார்த்துட்டேன்னா பார்க்கும்போது நல்லா பேசுகிறார் பழகிறார் ஆனால் உருவத்தில் இப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே புளியாக இருந்துருக்கு அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடெலாம் மடமட்னு சாப்பிட்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக இறக்குறா பார்த்துட்டேன்னா புளி அடிச்சிருக்கு அந்த புளியை பார்த்தா காட்டுக்குள்ளியும் காணும் எங்கடா இருக்குதுன்னு ராஜாவுக்கு ஒரே குழப்ப மாறுது குழப்பமாறுது ஊர் மக்கள் பூரா போய் சித்தர்கிட்ட போய் அழுகிறான் அழுது சித்தரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தான் காப்பாற்றுற இந்த ஊரில் ஒவ்வொருத்தரும் அடிச்சடித்து யாரோ சாப்பிட்றான் ஆனால் அந்த புளியை எங்கள் கண்ணில் பார்க்க முடியல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு அந்த ஊரில் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக இழக்கிறா உடனே இவர் ஞான திருஷ்டியில் பார்க்குறார் முதல்ல ஒரு மா மானை இவர் காப்பாற்றிருக்கார் மானை புளியாக்கிட்டார் புளியை என்ன பண்ணிட்டார் புலி ஓடி எடுத்து இன்னொரு புளி இருந்து அந்த புளியை வேட்டையாட போனோடனே அந்த புலியை இளவரசனாக ஆக்கிட்டார் அந்த இளவரசன் தான் இத்தனை வேலையை பண்றார் அப்படின்னு சொல்லி ஞான திருஷ்டியில் பார்க்கறார் நேராக போகிற போய் அந்த இளவரசனை கொண்டு போய் காட்டில் விடுங்க என்ன சொல்கிறேன் ஒரு மனுஷனை போய் காட்டில் விட்டா என்ன ஆகுது அவர் ஏதாவது சாப்பிட்ற போகுது புளி நீங்கள் கொண்டு போய் காட்டில் விடுங்கன்னு சொல்லிட்டு காட்டில் விட்டார் அவருடைய ஞான திருஷ்டியில் அவருடைய அந்த சக்தியின் மூலமாக திருப்பி புளி ஆக்கினார் மக்கள் மக்கள்லாம் ஊருக்கு போயிட்டார் ஊருக்கு போன உடனே திருப்பி அந்த நபரை அந்த சித்தர் கூப்பிட்டு வா பார்த்தியா உன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை நான் என்ன சொன்னேன் நல்ல விஷயத்துக்கு பயன்படு சில நல்ல விஷயங்களுக்கு நீ பயன்படுத்தினது கூட அது கெட்ட விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் இந்த சித்திகள் இந்த விதமான சக்திகள் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை அப்படின்னு சொன்னார் அதை உணர்ந்தார் இத்தனை பேர்த்த நம்ம இழந்து விட்டோமே இந்த கடைசி சக்தியை வச்சு இவாளெல்லாம் பழைக்க வைக்க முடியாதா இதுதான் விதி அப்படிங்கிறார் சில நேரங்கள் நமக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே நம்ம நினச்சின்னு இருப்போம் நடக்காதது கூட நல்லதுக்கு தாங்கன்னு சொல்லக்கூடிய அற்புதமான குட்டிஸ்வர் நம்ம பார்த்தோம் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவ வருஷம் வைகாசி மாதம் ஐந்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு மகம் இன்றைய திதி சப்தமி காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு சப்தமி காலையில் எட்டு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அஷ்டமி அஷ்டமி பார்த்துட்டேன்னா கிருஷ்ண பகவானை வேண்டுறதுக்கும் துர்கையை வேண்டுறதுக்கும் பைரவர் வழிபடுறதுக்கும் ரொம்ப விசேஷகரமான சார் நான் தேய்பிரையில் பார்த்துட்டேன்னா பைரவர் வந்து பைரவ அஷ்டமி கொண்டாடவும் வளர்பிறையிலையும் வேண்டிக்கலாமா வேண்டிக்கிறது நல்லது தான் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திரத்தை பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களை சில நேரங்கள் இல்லை அப்படின்னா எதார்த்த கோபங்கள் இருக்கும் என்ன பண்ணுறது தெரில இப்படியாகும் இப்படியாக்கும் டென்ஷன் இருக்கும் அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இந்த காரியத்துக்கு எனக்கு ஹெல்ப் இல்லையே இந்த காரியத்துக்கு ஹெல்ப் இல்லையேன்னு சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கூட இருக்கா ஹெல்ப் இருக்கா நிறைய வேலைகள் எடுத்து செல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த தோணல்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வேலை வாய்ப்பு விட்டவா திருப்பி இன்னொரு வேலைக்கு சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் நேரத்தில் யதார்த்தமான ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க பின் ஆட்களில் இருக்கக்கூடிய யோசனைகள் மனசில் சில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மேன்மை வயக்கக்கூடிய நல்ல நாள் இது நடக்குமோ அது நடக்குமோன்ற பல்வேறு சிந்தனைகள் அது பயமாக இருக்கலாம் ஆச்சரியமாக இருக்கலாம் ரெண்டு விஷயங்களும் இருக்குது அதனால் நீங்கள் எதை சிந்திக்கிறீங்கன்னு பொறுத்து இருக்குது அப்போ பயமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பதராத காரிய சிதராதுன்னு சொல்லுவார் ரொம்ப யோசிக்க வேண்டாம் அதற்குண்டான வழிபாடுகள் இடத்த கொஞ்சம் மாற்றி பாருங்க அதே சமயத்தில் வீட்டில் ஏதேனும் புண் புண்ணியாகவாஜனம் புதிய சில வேண்டுதல்கள் சில ஆன்மீக விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்கள் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது அது அப்படியே விட்டுருங்கோ அந்த காரியங்களில் இனி வரக்கூடிய காரியங்களில் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரங்களில் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளை பெற்றவங்ககிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்து செயல்படுவது நல்லது கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களை சாந்தமாக சிந்தித்து பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி நிறைய காரியங்கள்லாம் அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் யதார்த்த அலைச்சல்கள்னால் சில காரியங்கள் நடக்காது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஒரு நாட்களில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சினிமா துறையில் இருக்கவா இசைத்துறையில் இருக்கிறவா அகாடமிக்கு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு வெற்றியை தரும் நகைகள்லாம் அடமான வச்ச விஷயங்கள்லாம் திருப்பி மூட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவலைப்பட வேண்டியதில்லை வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா 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 தீரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருநீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பால் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பது கடகராசி நேரங்களே நிறையா விஷயங்களில் முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா ஆச்சரிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நண்பர்கள் மூலமாக நம்மளுக்கு சாதனைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருப்போம் இது தேவை அது தேவை நினச்சிட்டு இருப்போம் யாராவது மூலமாக அந்த காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது துணி சம்மந்தமான பொட்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அக்கௌண்ட் சம்மந்தமான இருந்துட்டு இருந்துட்டுருக்கவங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தே வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூலியம் கூடிய வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமன் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசி நேயர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும்போது செலவுகள் இன்னொரு பக்கம் வந்து வரவுகளும் செலவுகளும் சேர்ந்து நடக்கக்கூடியதாக இருக்கும் செலவுகள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஒரு விஷயத்தை போக போக திருப்பியும் அதுக்குண்டான வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது விடாமையச்சு பெரிய வெற்றியை கொடுக்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக இருக்க வேண்டாம் மூணாவது மணி அதை பற்றி சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒருவேளை நான் சொல்லலை சார் யாத்துக்காரர் சொல்லிவிட்டேன் நான் சொல்ல சார் மனைவி சொல்லிவிட்டேன் அதை பற்றியும் பெருசாக நினைக்க வேண்டாம் மாறுதலுக்கு உண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் இவா இவா வந்து சமாதானம் நம்ம இதுக்கு போய் சமாதானப்படுது அப்படிலாம் நினைக்கன்னு நினைக்கிறேன் விட்டு கொடுங்கோ நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே நல்ல நாள் நிறைய விஷயங்களில் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்தில் சில நேரங்களில் வரவுகளும் சில நேரங்களில் செலவுகளும் எதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும் போகக்கூடிய காரியங்கள் ஒரு வேலை சிந்தித்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னா ஒரு நாட்களில் அது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சின்ன சின்ன முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் வேலை வாய்ப்பு வா வாய் தரவா தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் ரொம்ப கவனம் என்பது தேவை சில விஷயங்களில் நம்பிக்கையாக ஒரு சில காரியங்கள் யாராவது பண்ணித்தராதா இருந்தால் ஒரு சில காரியங்கள் எதாவது செய்கிறதா இருந்ததுன்னா பணத்திற்கு அப்பாவப்பட்டு நல்ல மனசாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த காரியத்தை பண்ணுங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஒருவேளை பண விஷயங்களை கொடுத்து நான் இதை பணத்தை முதலே இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அதில் சில கவனம் என்பது தேவை ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கிறது நம்ம நான் பார்த்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் கன்னிராசி என்பர்களுக்கு கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எழுத்துப்பூர்வமாக ஏதாவது பண்ணும்பொழுது அதாவது கையெழுத்து போடும்போது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது ஒன்றுக்கு நாலு முறை கவனம் என்பது தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு தெய்வம் காலி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசி என்பர்களே நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கும்போது நாலு விதமான போட்டிகள் இருக்கும் அதையும் தாண்டி உங்களுடைய பெரும் முயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வேலை திருமணம் அதே மாதிரி படிப்பு போன்ற விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு இவா சப்போர்ட் பண்ணமா அவா சப்போர்ட் பண்ணமா இல்லாமல் ஐடியலாக இருந்துவிட்டாள்னா அந்த பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமே இருக்கும் கவலைப்பட வேண்டியது புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அது அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் நேரத்தை நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம் இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏதேனும் பிரயோஜனமாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் முயற்சி பண்ணுவீங்க பெரிய பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானதையும் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்களே விச்சிகிராசி என்பவர்களே நிறைய காரியங்கள் வெற்றியாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில நேரங்களில் இது நடக்குமோ நடக்குமோன்னு சந்தேகப்பட்ட காரியங்களில் வெற்றிகரமாக நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆளுக்கேற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குணா நீங்க நீங்கள் நிறையா குழந்தையில குழந்தையில் பார்த்தோம் குழந்தை மாதிரி ஆகக்கூடியதாகவும் பெரியவங்களை பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியதாகவும் இருந்துருக்கும் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு பின்னாடி நிறைய சொல்லிண்டிருப்பில் இப்போ நிறையா டைம் இருக்குது தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும் சில காரியங்கள்லாம் கோபித்துக் கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் எடுக்கக்கூடிய டிசிஷன் நம்மளுக்கு ரொம்ப குழப்பம் இருந்து தான் பெரியவங்க கிட்ட கேட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெற்றவாளுக்கு தெரியாமல் எந்த காரியத்தும் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பரீட்சையில் முதன்மையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் அரசாங்க உத்தியோம் அரசியலில் இருந்துருக்க வழக்கு அனுகூல்யம் தேடி வரும் என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை அற்புத வழிபாடு தனுர்ராஸ் என்பர்களே ஒரு சில காரியங்கள் நடக்கிற மட்டும் யார்ட்டையும் சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள் அது எல்லாத்தையும் சொல்ல 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 என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரியங்கள் இத்தனை நாள் நடைபெறாமல் இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே நம்மளை மாற்றிக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் அது எப்படிங்கிறது தெரியாமல் இருந்துகிட்டு தெரிஞ்ச தெரிஞ்சவாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முயற்சி எடுத்துட்டோம்னா பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய இடம் சம்மந்தமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில விஷயங்கள் மற்றவா சொல்ல வேண்டாம்னு சொன்னதை வெளியில் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பணம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான இந்த திருஷ்ணாமூர்த்தி சமம் வழிபாடு விசேஷ வழிபாடு ராசி அன்பர்களே மகர நேர்களே ஒரு நல்ல காரியங்கள் நம்ம எடுத்து பொழுது அதில் நாலு எதிர்ப்புகள் கண்டிப்பாக வரதான் செய்யும் அதையும் தாண்டி அந்த காரியத்தை முழுமையாக ஈடுபடும்போது போது நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க ஒரு சில விஷயத்தை பேசிகிட்டே இருந்து அந்த காரியத்தை சாதிக்கிறது பேசாமல் அந்த காரியத்தை வெற்றி கொண்டு நான் ஜெயிச்சு காமிச்சேன்னு சொல்லும்போது அதில் பெருமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் முக்கியமான கையெழுத்து போடுறது முக்கியமான பண விஷயம் முக்கியமான காரியங்கள் இருந்ததுன்னா அந்த முக்கியத்துக்கு ஏற்றால் போல செயல்படுங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் திருவோணம் உத்ராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் பார்த்துட்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு அந்த முடிவுகளை எடுக்கலாம் செயல்படுத்துறது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக காய்கறி சம்மந்தமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் படிப்பு விஷயத்தில் இந்த சார் நான் ஒரு டைம் நான் எழுதினேன் ஆனால் ஃபெயில் ஆயிட்டேன் நான் திருப்பி முயற்சி பண்ணலாமா வேண்டாமா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நிச்சயம் திருப்பி முயற்சி பண்ணுங்க அற்புதமான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் திடீர் பணவரவுகளும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி என்பர்களே நிறைய காரியத்தில் கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள் ஒரு சில இடங்கள் வீடுகள் நம்ம வாங்கும்போது இவாளும் நானும் சேர்ந்து வாங்குறோம் இவங்களும் நானும் சேர்ந்து வாங்குறோம் இப்படியெல்லாம் நம்ம முயற்சி எடுப்போம் பார்த்தீங்களா அது பின்னாடி இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு செய்து யோசிச்சு பாருங்க அது இல்லாமல் முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது சில காரியத்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணோம் சில எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் சில பாதிப்புகள் வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதனால் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து இதில் செல்ஃபிஷன் சொன்னாலும் பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுமோ அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றது பார்த்த வாழ்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வேலையே இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் பிரிந்தவர்கள் ஒன்று உண்டான நாளாக இந்த தினம் உண்டு இந்த உண்டான அதிருஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களை உயர்ந்த சிந்தனைகள் பலவிதமான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தால் அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத ரொம்ப விவரமாக யோசிச்சுப்பீங்க நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பீங்க நேரத்தை சரியாக பக்குவமாக பயன்படுத்தும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பயணம் பண்ணுற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயத்தில் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நல்ல மனிதர்களை சந்திக்கும்போது அவளுடைய பாராட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக பாராட்டுங்க அது இன்னும் உங்களை பெருமிக கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் உண்டான தெய்வம் திருஷ்ணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷகரமான விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீட்டில் வந்து செல்வங்கள் செழிக்கிறதுக்கு வீட்டில் வந்து பண வரவுகள் கூடுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பிச்சிருப்பேன் கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம் மகாவிஷ்ணுவுடைய அம்சம் நிறைந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் குபேர காயன் ரெண்டு விஷயத்தை இதே நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் உங்களுக்கு காண்பித்திருக்கேன் கோமதி சக்கரம் குபேர காயன் இந்த ரெண்டையும் கோமதி சக்கரத்தை அழகாக என்ன பண்ணணும் அது ஜலத்துலேயோ அல்லது பன்னீர்லேயோ நம்ம வந்து தொடச்சிக்கணும் கழுவிக்கணும் அது மேலே மஞ்சள் பூசிக்கணும் மஞ்சளை ஈரம் பண்ணி பூசிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது குபேரக்காய் அதில் சந்திர குங்குமட்டு குபேரருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை அல்லது மகாவிஷ்ணுடைய அஷ்டோத்திர நாமச்சன் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் என்ன சார் பண்ணுறது ஓம் குபேரலக்ஷ்மி நமக அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தாலையும் குங்குமத்தினாலையும் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே நிறையா பேர் நம்மக்கிட்டே கோமதி சக்கரம் வாங்கியிருப்பீங்க அந்த கோமதி சக்கரம் அஞ்சு சக்கரம் ஏழு சக்கரம் ஒம்பது சக்கரம் அப்படி வாங்கி வச்சுருப்போம் அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த குபேர காயினை சந்தனம் வச்சு அந்த கோமதி சக்கரத்தில் ஒட்டி அழகாக பூஜை பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் ஒருவேளை கிண்ணத்தில் இருக்கல நான் லைனாக வச்சுக்கிறேன் தாராமல் வச்சுக்கலாம் அப்படி வச்சு வழிபட்டு பாருங்கள் ஒரு நூற்றி எட்டு நாள் தொண்ணூறு நாள் இப்படி தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது அனுபவப்பூர்வமாக நம்ம மாணவர்கள் நம்ம ஜோதிடம் சாஸ்திரம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பண்ணியே அவங்களுக்கே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அவர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நானும் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் இதை கடைபிடித்து பாருங்கள் சார் எனக்கு கோமதி சக்கரம் வேணும் எனக்கு இதே மாதிரி நான் வழிபாடு பண்ண நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கோமதி சக்கரம் குபேர காயின் வைத்து வழிபடுங்க பெரிய மாற்றங்கள் மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் நாளை சிந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்தம் மகேஷ் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி